மதுரை மகளிர் ஸ்டேஷன்ல இளம்பெண் ஒருத்தர் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு வருது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வராங்க. பெரும்பாலான வட மாநிலங்களில் கிராமங்கள்ல கல்வி மறுக்கப்படுவதனால நாளுக்கு நாள் குற்றங்கள் பெருகிட்டு வருது. மூட நம்பிக்கைகளை மறைமுகமாக மற்றும் நேரடியாக திணிக்கும் போக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. இவையெல்லாம் சேர்த்து தான் மனிதனை சில சமயங்கள்ல மிருகமாக்குது. பாட்டி, மகள், தங்கை, சிறுமி அப்படின்னு பாகுபாடு இல்லாம சீரழிக்கப்படுறாங்க. சில கயவர்களால பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்களும் இதுவரை குறைந்தபாடே இல்லை. இந்த விஷயத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி அமீர்பூர் மாவட்டத்துல குஸ்மா அப்படின்ற பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்டு பொதுமக்கள் பதறி போயிட்டாங்க. இவங்களுடைய கணவர் பெயர் நீரஜ் பிரஜாப்தி. கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனா ஆண் வாரிசு இல்ல அப்படின்ற காரணத்திற்காக நடு ரோட்ல கட்டி வைத்து குஸ்மாவை அடித்து தாக்கியிருக்காங்க. அந்தரங்க உறுப்பிலும் கொடுமையாக அடித்து கட்டையால தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த சில நாட்களிலேயே இன்னொரு சம்பவம் அம்மாநிலத்துல நடந்திருக்கு. பண்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த பெண் திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆனா குழந்தையே இல்லை. அந்த குடும்பத்தின் மூத்த மகனை அந்த பெண் திருமணம் செஞ்சிருக்காங்க. மருமகள் குழந்தை பெற்றுத்தராத கோபம் மாமியாருக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. மருமகள் கர்ப்பம் தரிக்காத காரணத்தினால எப்படியாவது அவங்கள கர்ப்பம் தரிக்க வேணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அதன்படி தன்னுடைய 2 இளைய மகன்களையும் மருமகளோட அறைக்கு அனுப்பி அந்த பெண்ணை பலாத்காரம் செய்யுமாறு சொல்லியிருக்காங்க. அதே போல மைத்துனர்கள் 2 பேரும் அண்ணி அப்படின்னு கூட பார்க்காம ரூமுக்குள் நுழைந்து பலாத்காரம் செய்ததாக சொல்லப்படுது. இருவரும் வேறு வேறு நாளில் அண்ணிய பலாத்காரம் செஞ்சிருக்காங்களாம். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மருமகள் அங்கிருந்து தப்பி வந்து போலீஸ்ல புகார் தந்த போதுதான் இப்படி ஒரு விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எங்கோ வட மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் நமக்குள்ள அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்த நிலையில இதோ இப்போது நம்ம ஊரிலேயே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. மதுரை திருப்பாலை ஐயப்பன் நகர் தாமரை வீதியைச் சேர்ந்தவர் பவித்ரா. வயது 25 ஆகுது. இவங்க தல்லாக்குளம் மகளிர் போலீஸ்ல ஒரு புகார் தந்திருக்காங்க. அந்த புகார்ல சொல்லி உள்ளதாவது, எனக்கும் துருண்குமாருக்கும் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் திருமணம் நடந்தது. அப்போது எனக்கு பெற்றோர் 50 பவுன் நகை, 5 லட்சம் ரூபாய் மதிப்புல சீர்வரிசை பொருட்கள் கொடுத்தாங்க. மேலும் 10 லட்சம் செலவுல திருமணம் செய்து வச்சாங்க. மதுரை பாலமேடு அரசு கால்நடை ஆஸ்பத்திரியில துருண்குமார் ஆய்வாளராக வேலை பார்த்து வர்றாரு. இந்த நிலையில திருமண நாள் அன்று அவருக்கு ஆண்மை குறைபாடு உள்ளது அப்படின்னு தெரிய வந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தாலும் வேறு வழியின்றி அவருடன் குடித்தனம் நடத்திட்டு வந்தேன். இந்த நிலையில துருண்குமாரோட அண்ணன் அருண்குமார் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வராரு. இதற்கு மனைவி திவ்யா, அவரது அம்மா தனலட்சுமி மற்றும் உறவினர் சரவணன் ஆகியோர் உடந்தையாக இருந்திருக்காங்க. அதனால இது தொடர்பாக என் கணவரிடம் புகார் சொன்னேன். அப்போது அவரு என்னுடைய சகோதரரை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள அப்படின்னு சொன்னாரு. இதனிடையே என்னுடைய மாமியார் குடும்பத்தினர் வரதட்சணையாக மேலும் 10 லட்சம் வாங்கி வரும்படி என்ன மிரட்டினாங்க. இதற்கு நான் மறுத்தேன். அதனால அவங்க என்ன பட்டினி போட்டு கொல்ல பாக்குறாங்க. அதனால போலீசார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புகாரின் பேர்ல மதுரை தல்லாக்குளம் மகளிர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.